அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என் பேர் இலாஹி ஷா, கரம்பகுடி. நீங்கள் பேசும்போது ஜனங்கள் பந்தலுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள். பேசும்போது உள்ளே வந்து விட்டார்கள். இதற்கு முன்னாடி பேசின தலைவர்கள் எல்லாம் தத்தாவா பேசினார்களா? சரி, என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா நல்ல கேள்விதான் இது. அதாவது எல்லாரும் மார்க்கத்தை சொல்றாங்க. எல்லாரும் மார்க்க விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிலர் பேசும் பொழுது வெளியே போயிடுறாங்க, சிலர் பேசும்போது உள்ள வர்றாங்க. அப்படி வரும்பொழுது மத்தவங்க எல்லாம் பொய் பேசினாங்களா அப்படிங்கறது நல்ல கேள்விதான் இது. ஆனா இதை வந்து நம்ம ஆதரிக்கிறது இல்ல. இது வந்து ஒரு நல்ல பண்பாடு கிடையாது. ஒரு சபையில பத்து பேரை நம்ம பேசுறதுக்கு அழைத்து வந்திருக்கும் பொழுது அவர்கள் சொல்வது என்ன செய்யணும், செவித சொந்த கருத்தை சொல்றது இல்ல. எல்லாருமே குரானில் உள்ளதான் சொல்றாங்க. பட்டியை பத்தி பேசினாங்க, நபிமார்களை பத்தி பேசினாங்க, குரானுடைய சிறப்பை பத்தி பேசினாங்க, எல்லாமே மார்க்கத்தில் உள்ளதான் பேசினாங்க. அதனால மனிதனுடைய அந்த பலவீனம் என்னன்னு கேட்டா, ஏதோ ஒரு அறிமுகமான ஒரு ஆள் சொல்லும் பொழுது கூடுதலா கவனம் கொடுக்கற மாதிரி இருக்கிறாங்க. அது நல்ல பண்பாடு இல்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கேட்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கவனத்தை செவிசாய்க்கணும். அத நீங்க கேள்வி கேட்டதும் அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியறது கூட உங்களுக்கு தெரியலன்னு அப்ப நினைக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு கவனிச்சிட்டு பாருங்க. இங்க சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கையில இதா குரியல் குரானும் பஸ்தமி உலகம் வான்சித்து அல்லாஹ் சொல்றான், குரான் ஓதப்படுமையானால் செவிதாழ்த்து கேளுங்கள் வாய் மூடுங்கள் தான் சொல்லப்படும். யாரு ஓதுன்னு சொல்லவே இல்ல. குரான் ஓதப்பட்டா செவிதாழ்த்து கேட்கணும். குரானை தானே ஓதி நல்லது தானே சொல்றாங்க, செவிதாழ்த்து கேட்க வேண்டியதானே. அப்ப அந்த மாதிரியாக இருப்பதுங்கிறது வந்து அவ்வளவு உகந்தது இல்ல, தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி கேட்கறீங்க பாருங்க, இப்படி கேட்பதன் இந்த மாதிரிலாம் இங்கதான் கேட்க முடியும் வழங்குதா? இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு வந்து நாளைக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க. இப்படி எல்லாம் கேள்விக்கு அனுமதிக்கிறாங்களா நீங்க பாக்கணும். நல்ல அழகான கேள்வி. இந்த மாதிரி தவறுகளை சுத்தி கட்ட திருத்திக்கிறோம், மக்கள்கிட்ட சொல்றோம். இது மாதிரி தப்பு நம்ம செய்யற தப்பு தான். ஒரு மனுஷன் அங்க சொல்லும் போது மட்டும் தான் கேட்பேன், இன்னொரு மனுஷன் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மள்ட்ட வரக்கூடாது என்பது கவனமா இருக்கணும். இப்படி கேட்கறாங்கல்ல,